வணக்கம் நண்பர்களே கர்ப்ப காலத்தில் பெண்கள் மீன் மாத்திரையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குறை பிரசவம் வந்து நடக்காது ஆரோக்கியமான பிரசவம் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த மீன் மாத்திரையை சாப்பிட்றதால கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுவது என்னவென்றால் கர்ப்ப காலத்தின் போது அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் பெண்களுக்கு தேவைப்படுகிறது ஊட்டச்சத்துக்களில் முக்கியமான ஒன்றாக ஒமேகாத்திரை நிறைந்த இந்த மீன் மாத்திரைகளும் உள்ளன இவை குழந்தையின் உடல் உடல்நலத்திற்கும் தாயின் உடல் உடல்நலத்திற்கும் உதவுகிறது ஒமேகாத்ரீயில் ஒரு நீண்ட பாலியன் சேச்சுரேட்டர் நிறைந்த கொழுப்பு அமிலங்களும் உள்ளன இவை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது மனித உடல்களில் திரி இருப்பதில்லை எனவே இவற்றை நாம் உணவுகளில் சேர்த்துக் கொள்வது நல்லது மேலும் ஒமேகா திரியில் இபிஏ மற்றும் டிஎச்ஏ அமிலங்களும் உள்ளன இவை இரண்டுமே தனக்கான தனித்தனி பயன்களை கொண்டுள்ளது இபி என்பது இதய பாதுகாப்பு நோய் எதிர்ப்பு மண்டல அமைப்பு மற்றும் தோல் அலர்ஜி ஆகியவற்றிலும் டிஎச்ஏ என்பது மூளை கண்கள் பாதுகாப்பு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது எனவேதான் ஒமேகாத்ரீ மாத்திரைகளை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஒமேகாத்ரீ ஏன் கர்ப்பிணி பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதற்கு முக்கிய காரணமாக புரோஸ்ட்ளின் உள்ளன அதாவது இந்த புரோஸ்ட்ளாட்கள் எனப்படும் இவை ஹார்மோன்களின் உற்பத்தியை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு ஒமேகாத்ரி தேவைப்படுகிறது அதாவது நம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்பு அமிலங்களின் வகையை பொறுத்ததுதான் இந்த புரோஸ்டக்ளாடின் சில வகையான புரோஸ்ட்ளாடின்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படலாம் மற்றவை உற்பத்தி செய்யப்படாமலும் போகலாம் இவற்றின் ஏற்றத்தாழ்வு சில நோய்களுக்கும் வழிவகுக்கும் எனவே புரோஸ்ட்ளாடின்களின் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு ஒமேகாத்ரி உதவுகிறது மேலும் இந்த புரோஸ்ட்ளாடின்கள் உயர் ரத்த அழுத்தம் இரத்த உறைதல் நரம்பு தளர்ச்சி தோல் அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை சிறுநிறங்கள் மற்றும் இறைப்பை குழாயின் செயல்பாடுகள் மற்றும் பிற ஹார்மோன்களின் சம்பந்தமான பல முக்கிய உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த உதவுகிறது ஒமேகாத்திரி மாத்திரைகள் மகப்பேறிலும் பயன்களை கொண்டுள்ளது அதாவது ஒமேகாத்திரி எடுத்துக்கொள்வதால் குறைப்பிரசவம் போன்ற பிரச்சினைகளில் இருந்தும் ஈடுபடலாம் மேலும் குழந்தைகளின் எடை அதிகரிக்க ஒமேகாத்திரி உதவுகிறது ஒமேகாத்ரி குறைபாடு கர்ப்பிணி பெண்களின் மனச்சோர்வினை அபாயத்தையும் அதிகரிக்கச் செய்கிறது கர்ப்பகாலம் முடிந்த பிறகும் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும் த்ரீ மீன் மாத்திரைகளை எடுத்தும் கொள்ளலாம் மகப்பெறு பின்பும் தாய்மார்களின் உணவில் இபிஏ மற்றும் டிஎச்ஏ அமிலங்கள் சேர்த்து கொள்வதால் குழந்தைகளின் அறிவாற்றலும் அதிகரிக்க செய்யலாம் மேலும் எடுத்துக் எடுத்துக்கொள்வதால் குழந்தைகளின் ஒவ்வாமைகளையும் குறைக்கலாம் என்றும் மருத்துவர்களும் கூறுகிறார்கள் த்ரீ மாத்திரைகள் சாப்பிட முடியாதவர்கள் த்ரீ நிறைந்த உணவுகளையும் உட்கொள்ளலாம் அதாவது இபிஏ மற்றும் டிஹெச்ஏ நிறைந்த சால்மன் ஃபிஷ்கள் மத்தி ஹெர்ரிங் போன்ற மீன்களை நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் சிலர் மீன்களில் உள்ள பாதரசம் மற்றும் நஞ்சுகள் நஞ்சுகள் காரணமாக கர்ப்ப காலத்தில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் செய்கிறார்கள் அப்படி தவிப்பவர்கள் சுத்தமான மீன் எண்ணெயில் இருந்து பெறப்பட்ட இந்த இபிஏ மற்றும் டிஹெச்ஏ நிறைந்த மாத்திரைகளை எடுத்தும் கொள்ளலாம் மற்றும் சில பேர் ஆளிவிதை எண்ணெய்களுக்கும் பொமைகாத்திரை கொண்டுள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் விதை எண்ணெயில் இபிஏ மற்றும் டிஹெச்ஏ இருப்பதில்லை மீன் எண்ணெய்களில் மட்டுமே அதிக இபிஏ மற்றும் டிஹெச்ஏ உள்ளன இவை உடலுக்கும் குழந்தைக்கும் தேவையான பல நன்மைகளையும் வழங்குகிறது நல்ல மீன் மாத்திரைகளை உண்பது நல்லது இயற்கையாக கிடைக்கும் மீன்களில் கூட சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக பாதரசம் மற்றும் நஞ்சுப் பொருட்கள் கலந்து இருக்கலாம் ஆனால் மீன் மாத்திரைகளை தயாரிக்கும் போது அதில் உள்ள நஞ்சுகள் அகற்றப்பட்டு சுத்தமான மீன் எண்ணெய்கள் மட்டுமே எடுக்கப்படுகிறது ஆனால் மாத்திரைகளை வாங்கும் போது அதன் தரத்தை சரிபார்த்து வாங்க வேண்டியதும் அவசியம் நீங்கள் மீன் மாத்திரைகளை வாங்கும் போது அதில் வாசனை வருகிறதா என்பதை சோதித்து வாங்குங்கள் மீன் மாத்திரைகள் கெட்டுப்போனால் மட்டுமே வாசனை வர வாய்ப்புள்ளது ஒரு நல்ல தயாரிப்புகளில் இருந்து பெறப்பட்ட மாத்திரைகள் எப்போதுமே வாசனை வர வாய்ப்பும் இல்லை எப்போது ஒரு நல்ல மீன் மாத்திரைகள் டேஸ்டாகவும் இருப்பதில்லை நீங்கள் வாங்கும் மீன் மாத்திரைகளில் ஏதேனும் கூடுதல் சுவையோ அல்லது மீன் வாசனை வந்தால் அதை வாங்க வேண்டாம் அந்த கூடுதல் சுவைகள் மீன் எண்ணெயில் வாசனையை மறைப்பதற்காக சேர்க்கப்பட்ட ஒன்றாகும் சுத்தமான மீன் மாத்திரைகள் ஒருபோதும் வாசனையோ அல்லது டேஸ்டோ கொண்டிருக்காது